அடுத்தது வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துங்க, ஏற்கனவே ஆறுநாறு அறுவடை பண்ண வயல், 2.5 ஏக்கருங்க. இப்போ இந்த தாளடி இப்போ அடுத்து ஒரு 2 மழை பெஞ்சுதுங்க, அடுத்த மழைக்கு இந்த தாளடியை நல்லா உழுது இப்போத்துலேருந்து புழுதியாகவே ஓட்டின்னு வரணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கங்கே எரு ஓட்டி, எருன்னா இயற்கை தொழு உரம் ஓட்டி வச்சுருக்குறேன். இது கிடைக்கும்போது நம்ம வாங்கி வச்சிடணும். அடுத்து இதில் ஆடி பட்டத்துக்கு சீரக சம்பா பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்காக இந்த 2.5 ஏக்கராவுக்கு இப்போது 5 டிப்பர் எரு ஓட்டி வச்சுருக்குறேன். 5 டிப்பர் எரு ஓட்டியிருக்கிறேன். இதை இப்போ கோடை உழவு மாதிரி நல்லா புழுதி ஓட்டிக்கினே வந்தோம்னா களை பிரச்சனை வராது. இதில் இருக்கிற இந்த கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உழ உழ கோரெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும். வயலை வந்து இதில் இருக்கிற அந்த பாக்டீரியா முட்டைகள்லாம் அழியுங்க. இப்போ நல்லா வெயில் காயுது, ஆடி ஆவணி வெயில் காயும், ஆணிலாம் வெயில் காயும். இந்த வெயில் மாதத்தில் நல்லா ஓட்டி வச்சோம்னா புழுதி வந்து நல்லா மண் எந்தளவுக்கு காயுதோ, பழைய முட்டைகள்லாம் இருக்கும் அதில், பூச்சி அந்த இருந்த பூச்சிக்கெல்லாம் முட்டைகள்லாம் இருக்கும் மண்ணில், தரப்புகையெல்லாம் வந்தது இல்லையா, அந்த முட்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காஞ்சி மண் நல்லா காத்தோட்டமாக ஆகணும். ஒரு ஒரு ரொம்பலாம் சால் ஓட்டத்தால், ஒரு மழை பெய்தா ஒரு சால் அது மாதிரி ஓட்டி கழனி நல்லா பூவாட்டம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஆடி மாதம் லாஸ்ட்டில் இந்த எருவு களைச்சிட்டு அப்படியே ஒரே சால் ஓட்டி கூட ட்ரம் சீடரில் சீரக சம்பா பண்ணலான்னு, நல்லா இடைவெளியை அதிகப்படுத்தி நவீன முறையில் பண்ணலான்னு ஐடியா. அதுக்காக இந்த நிலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. 2.5 ஏக்கரு முன்ன 6.5 லாஸ்ட்டாக அறுவடை பண்ண கழனி இப்போ தால் மக்குது. இந்த 2 மழைக்கு புல் முளைச்சிருக்குது. இப்படியே விட்டிங்கன்னா மொத்தம் புல் காடாக மாறிடும். அதால் இப்போ இன்னும் 2 நாளாக மழை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழைக்கு புழுதி ஓட்ட போகிறேங்க. இது மாதிரி எரு கிடச்சா வாங்கி வைங்க. இது நம்ம கேட்கும்போது கிடைக்காது. எரு ஓட்டி ரெடியாக வச்சிட்டோம்னா புழுதி ஓட்டி நிலத்தை ரெடி பண்ணி தயார் நிலையில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு மழைக்கு மழை புழுதி ஓட்டலாங்க, தப்பில்லை. புழுதி ஓட்டி நல்லா பதப்படுத்தி வச்சிங்கன்னா ஆடி கடைசியில் சீரக சம்பா நல்லா பட்டம், பாரம்பரிய நெல் நல்ல விலை போவோம். நல்லது ஏதாவது ஒரு பாரம்பரிய நெல் சீரக சம்பா நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 2.5 ஏக்கர் பண்ணலான்னு. அது மாதிரி நீங்களும் இந்த தொழு உரம்லாம் வாங்குங்க. எருவு போகிறதெல்லாம் ரொம்ப நல்லது, மருந்து செலவெல்லாம் கம்மியாகும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நிலத்தை வந்து நான் கெமிக்கல் இல்லாமல் இயற்கை முறையில் பண்ணணுன்றதுக்காக தாங்க ஐடியா பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன். இது கண்டிப்பாக இதில் எந்த கெமிக்கலையும் இல்லாத பயன்படுத்தி இதை மக்களுக்கு டைரெக்டாக அரிசி ஆக்கி கொடுக்கணுன்றதான் என்னோடய ஆசை. மதிப்பு கூட்டி நம்மளே எல்லாருக்கும் அரிசி கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில் செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி எல்லாருமே சொந்த முயற்சியில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.